सद्गुरु साई राम, सकलम साई राम, अर्पुदम साई ओम साई राम, जय साई राम। நிலானி சாய்பாபாவின் சத்தியவாக்கு நம்ம சாய் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் நிறைய மாற்றங்களை தருவார். நம்ம ஏற்கனவே நம்ம சத்குரு சாய்பாபாவோட பார்வையில் பத்திரமா இருந்தாலும் இந்த நவகிரக ஞான குருவோட குரு பயிற்சி நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்க வல்லது. அப்படி வர ஏப்ரல் 6ஆம் தேதி 2021 செவ்வாய்க்கிழமை அதிசார குரு பயிற்சி நடைபெறும். இதில் நிறைய பேருக்கு சாதகமான பலன்களும் சில பேருக்கு பாதகமான பலன்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பாதகமான பலன்கள் இருந்தாலுமே கூட கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை. பாதகமான பலன்களையும் நமக்கு சாதகமாக மாற்றி குரு பார்வையோட கோடி நன்மையையும் அதீத ராஜயோக பலன்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் அப்படிங்கிறத முறையாக சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு குரு பகவான் யாருன்னு, அவரை எப்படி முறையாக வழிபட்டால் கோடி நன்மைகள் நமக்கு சரியாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நிறைய பேர் தட்சிணாமூர்த்தியை தான் குரு பகவானாக வழிபடுறாங்க. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் துணி போடுறதும் கொண்டக்கடலை மாலை போடுறதுங்கிற வழிபாட்டு முறைகளை தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறாங்க. அதே போல் குரு பயிற்சி அடையும் போதும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறாங்க. ஆனால் தட்சிணாமூர்த்தி வேற, நம்ம குரு பகவான் வேற. தட்சிணாமூர்த்திங்கிறவர் சாட்சாத் சிவஸ்வரூபம். தட்சிணாமூர்த்தி பயிற்சி அடைபவர் அல்ல. அதிசார குரு பயிற்சியில் குரு பயிற்சி அடையிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான். எல்லா கோவில்களிலையும் 9 நவகிரகம் இருக்கும். அந்த 9 நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் தான் குரு பயிற்சி அடையிற கடவுள். ஸோ இந்த குரு பயிற்சினால் நம்ம வழிபட வேண்டிய கடவுள் வந்து நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான். இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் பயிற்சி அடைவார். பயிற்சி அடையும் காலத்தில் நிறைய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் கொடுப்பார். அது எந்த ராசியாக இருந்தாலுமே மாற்றங்கள்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நம்ம என்ன ராசியாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. எந்த ராசியாக இருந்தாலும், அது சாதகமான பலன்களாக இருந்தாலும் சரி, இல்லை பாதகமான பலன்களாக இருந்தாலும் சரி, ஒரு சில முறையான வழிமுறைகளை நம்ம செய்யும்போது எல்லாமே நமக்கு சாதகமாக மாற்றிக்கலாம். குரு பார்த்தால் கோடி நன்மை. ஆனால் அந்த குருவை நம்மளை பார்க்க வைக்கணும். பார்க்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, குருவுக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செய்துட்டு வரணும். இந்த ஞான குருவுக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நாம் அவருக்கு படைக்கலாம். எதெல்லாம் செஞ்சால் அவர் மனசு குளிருமோ அதையெல்லாம் நம்ம செய்துட்டு வரணும். இதை செய்யும்போது ஞான குருவோட பார்வை 100% நம்ம மேலே திரும்பும். இந்த குரு பயிற்சி அன்னைக்கு நம்ம குருவுக்கு என்னெல்லாம் படைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சள் கலர் வஸ்திரத்தை குருவுக்கு படைக்கணும். மஞ்சள் கலர் துணியை வாங்கி குருவுக்கு நம்ம சாத்தலாம். அதோட மஞ்சள் நிற மலர்களை நம்ம கொண்டு போகணும் கோவிலுக்கு. மஞ்சள் நிற மலர்களால் குருவுக்கு அலங்காரம் செய்து வழிபடலாம். அடுத்து குருவுக்கு ரொம்ப முக்கியமான, மிகவும் பிடித்த கொண்டைக்கடலை மாலை சாத்தணும். கொண்டைக்கடலை மாலை எப்படி கட்டணும் அப்படின்னா, கருப்பு கொண்டைக்கடலை, அது இல்லாதவங்க வெள்ளை கொண்டைக்கடலையை ஊற வச்சுக்கணும். நைட்டே ஊற வச்சுக்கலாம். ஒரு 8 hours அது ஊறணும். ஊறின கொண்டைக்கடலையை மாலையாக கோர்க்கணும். கொண்டைக்கடலையை வேக வைக்கக்கூடாது. மாலை கோர்க்கறதுக்கு சில வழிமுறைகள் உண்டு. மாலை கோர்க்கும்போது கடலையோட எண்ணிக்கை 27, 54, 108 இந்த எண்ணிக்கை வர மாதிரி கடலையை கோர்க்கணும். கடலை கோர்க்கும்போது மஞ்சள் நிற நூல் வந்து யூஸ் பண்ணணும். மஞ்சள் நிற நூல் இல்லைன்னா வெள்ளை நிற நூலில் மஞ்சளை தொட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மாலை கோர்க்கும்போது கடலையோட குறுகிய பகுதியில் ஊசியை விட்டு அந்த மேலே இருக்கிற ப்ராடாக இருக்கிற சைடில் மேலே ஊசி வர்ற மாதிரி கோர்க்கணும். கொண்டைக்கடலையை நடுவில் வச்சு கோத்துறக்கூடாது. நேராக நீள வாக்கில் இருக்கணும். அந்த குறுகிய பகுதியில் ஊசியை விட்டு அந்த அகண்ட பகுதியில் மேலே வர்ற மாதிரி எடுக்கணும். இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கொண்டைக்கடலை மாலை கோர்த்துட்டு, இந்த டைரக்ஷனில் கோர்த்துட்டு, குரு பயிற்சி அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கிற ஞான குருவுக்கு இந்த கொண்டைக்கடலை மாலை அணிவிக்கணும்.
இந்த மாலை கோர்க்கும்போது மன அமைதியாக வச்சுக்கிட்டு குருவை மனசில் நினச்சிட்டு குரு காயத்ரியை உச்சரிச்சுட்டு இந்த மாலையை கோர்த்தா அதீத பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குரு காயத்ரி மந்திரம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் விருஷபத் வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் விருஷபத் வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் விருஷபத் வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கொண்டக்கடலை மாலையை கோர்க்கணும். இப்படி குருவுக்கு பிடிச்ச விஷயங்களை படைக்கிறதோட குருவுக்கு பிடிச்ச சில செயல்களையும் நம்ம அன்னைக்கு செய்யணும். ஞான குருவுக்கு எது பிடிக்கும்னா நம்ம சத்குருவுக்கு பிடிச்ச அதே விஷயந்தான் நம்பிக்கை. குரு மேலே முழுமையாக நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது, நம்ம குருவுக்கு பிடிச்ச விஷயம் பெரியவங்களை மதிக்கிறது. பெற்றவர்களையும் பெரியவர்களையும் மதித்து நடக்கிற விஷயம் குருவுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம். அடுத்ததா, ஞானகுருவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கல்வி தானம். குரு பயிற்சி அன்னைக்கு இயலாத மாணவர்கள் யாரோ ஒருத்தருக்கு கல்விக்கான ஏதோ ஒரு உதவி நம்ம செய்யணும். நம்மளால் முடிஞ்ச எந்த உதவியாக இருந்தாலும், சின்ன உதவியாக இருந்தாலும் அவங்களோட ஸ்டடீஸுக்கு நம்ம உதவணும். கல்வி தானம் செய்யும்போது நம்ம ஞான குருவோட மனம் கண்டிப்பாக குளிரும். அடுத்ததா அன்னதானம். குரு பயிற்சி அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயலாதவங்களுக்கு அன்னதானம் செய்யலாம். யாரோ ஒருத்தருக்கு செஞ்சாலுமே கூட அதற்கான பலன்கள் கிடைக்கும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் அன்னைக்கு செய்யணும். அன்னதானமும் கல்வி தானமும் செய்யும்போது நம்ம கர்ம வினைகளை கூட நம்ம தானமாக கொடுத்துட்டு நல்ல பலன்களை நம்ம வாங்கலாம். இந்த குருவுக்கு பிடிச்ச விஷயங்களை குரு பயிற்சி அன்னைக்குன்னு இல்லாமல் என்றைக்குமே நம்ம செய்துட்டு வரலாம். குறிப்பாக வியாழக்கிழமைகளில் இந்த மாதிரியான கல்வி தானமோ அன்னதானமோ செய்துட்டு வரும்போது கண்டிப்பாக குருவோட பார்வை நம்ம மேலே திரும்பும். இந்த விஷயங்களையெல்லாம் இந்த குரு பயிற்சியிலிருந்தே நம்ம செய்துட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி சாதகமான பலன்களை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். குருவோட மனம் குளிரும்போது பாதகமான பலன்கள் கூட சாதகமாக மாறி கோடி நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். அதீத ராஜயோக பலன்களை அள்ளித்தரும் இந்த அதிசார குரு பயிற்சியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலுமே இந்த விஷயங்களை குரு பயிற்சி அன்னைக்கு செய்தீங்கன்னா கண்டிப்பாக பாதகமான பலன்களாக இருந்தாலுமே அது சாதகமான பலன்களாக வந்து ராஜயோக பலன்கள் 100% கிடைக்கும். நம்ம சத்குரு சாய்பாபாவோட அருளோட ஞான குருவோட முழு பார்வையையும் நம்ம மேலே திருப்பி கோடி பலன்களை கண்டிப்பாக அனுபவிக்கலாம். நல்லதையே செய்து நல்லதையே நினைத்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சத்குரு சாய்.